ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இடையர்கள் பெத்லேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்புவையும் தீவன தொட்டியில் கிடந்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் பங்கு தந்தையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டு 2024 ஆண்டுடைய ஆங்கில வருடப்பிறப்பின் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, சரி நான் அப்படி சொல்ல, நான் ஆங்கிலத்தில் சொல்லணும், நீங்கள் தமிழில் சொல்லணும். ஓகே, ஹாப்பி நியூ இயர். நீங்கள் தமிழில் சொல்லணும், ஹாப்பி நியூ இயர். சவுண்டை கேட்கல, ஹாப்பி நியூ இயர். இப்போ நான் தமிழில் சொல்லி இங்கிலீஷ் சொல்லுங்கள். ஓகே, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, மனதில் வைத்துக் கொள்ளுவோம், புத்தாண்டு ஒரு வெற்று காகிதங்கள் இன்றைக்கு உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழுதப்படாத வெள்ளை நோட்டு உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உங்கள் செயல்பாடுதான் உங்கள் பேனா, உங்கள் சிந்தனைகள் தான் அதனுடைய பேனா, உங்கள் ஐம்புலங்கள் தான் எழுதக்கூடிய பேனா. இந்த வருடம் முழுவதும் இந்த புத்தகத்தை நீங்கள் கொடுக்கப்பட்ட இந்த பேனா வழியாக எழுதி கொண்டிருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஆக்கக்கூடிய செயல்பாடுகள், உருவாக்கக்கூடிய செயல்பாடுகள், நல்ல எண்ணங்கள், வெற்றிகள், இதைத்தான் வாழ்க்கையில் விரும்புகின்றோம். ஆகையினாலே இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பி இந்த ஆலயத்திற்கு வந்து ஆண்டோட ஆசிரியை பெற வந்திருக்கிறீர்களோ அதை வாழ்வில் செயல்படுத்தி இந்த வெற்று காகிதத்தில் கொடுக்கப்பட்ட பேனாவால் எழுதி நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். கடந்த ஆண்டில் நாம் செய்த தவறுகள், கடந்த ஆண்டில் நாம் விடுபட்டவைகள்,
அது செயல்பாடாக இருக்கலாம், மன்னிக்க முடியாத நிலைமைகளாக இருக்கலாம், போட்டிகளாக இருந்திருக்கலாம், பொறாமையாக இருந்திருக்கலாம். வரக்கூடிய ஆண்டில் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்து ஆக்கப்பூர்வமான மகிழ்ந்த ஆண்டாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் நாமுதான் அதை செயல்படுத்தி வாழ வேண்டும். ஆகையினாலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு புதுமைகள் புலரட்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த புத்தாண்டு பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். எல்லோருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கட்டும். இந்த முதிய நாளிலே நமக்கு ஒரு துணையாளரை திருச்சபை கொடுக்கிறது. எந்த நேரத்திலும் மகிழ்ச்சியிலும் சரி, வாழ்வில் ஏதாவது கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நம்மளோடு இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்களோ இல்லையோ, ஆனால் ஒருவர் நிரந்தரமாக என்றும் இருக்கக்கூடிய வல்லமை மிக்க தெய்வீக தன்மை கொண்டவர் தான் நம்முடைய தாய் மரியாள். அதனால்தான் ஜனவரி மாதம் முதல் நாளை இன்று அன்னையை நமக்கு தாயாக திருச்சபை கொடுத்திருக்கிறது. சில நேரத்தில் நம்முடைய உறவினர்கள், பெற்றோர்கள், பிறந்த குழந்தைகள் விட்டு செல்லலாம், ஆனால் நமக்காக என்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கடவுளின் தாய், மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருந்து பரிந்து பேசக்கூடிய அந்த அன்னையானவள் நமக்காக இன்னும் துணை இருக்கிறார் என்ற உறுதிப்பாட்டை வாழ்க்கை முழுவதும் கொண்டிருக்க வேண்டும். இன்றைய நாளிலே தாயை பற்றி நிறைந்து நான் பேசிக்கொண்டே இருக்கலாம். பெண்களுடைய நற்பண்புகள், அவருடைய அர்ப்பணிப்புகளை, தாயினுடைய வாழ்வில் கொடுக்கக்கூடிய எழுத முடியாத செயல்பாடுகளை நான் பேசிக்கொண்டே இருக்கலாம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். 1980 தென்கொரியாவில் சியோல் என்ற ஒரு இடத்தில் 13வது கட்டிடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண், அவங்க பேர் வந்து கிம்மிஸ். அவங்களுக்கு 2 ஒரு குழந்தை இருக்கிறது. இவர் 13வது மாடியில் இருக்கும் பொழுது இவருடைய காசோலை, அந்த நாட்டிற்கு 200 தான் மதிப்பு இருந்த காசோலை, காற்றில் பறந்து அது கீழே விழுந்து விட்டது. இதை பார்க்கிறார், கீழே பறந்து வந்து மெதுவாக அந்த அடிவாரத்திலே விழுந்து விட்டது. வறுமையின் காரணமாக பணத்தினுடைய அருமை தெரிந்த இந்த தாய், சில நேரத்தில் நாம் பதற்றத்தில் ஏதாவது மறந்து விடுவோம், தன்னுடைய குழந்தையை 13வது மாடியில் விட்டுவிட்டு விரைவாக கீழே இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அந்த காசோலையை எடுத்து அவர் சற்று யதார்த்த விதமாக அண்ணாந்து பார்க்கும் பொழுது ஒரு பார்க்கக்கூடாத ஒரு நிகழ்வை, ஒரு தாய் வாழ்வில் நினைத்து பார்க்கக்கூடிய நிகழ்வை அவர் பார்க்கிறார். அந்த 2 குழந்தை எப்படியோ தடுமாறி சுவற்றில் ஏறி தடுமாறி அங்கிருந்து விழுகக்கூடிய நிலைமையை பார்க்கிறார். நினைத்து பார்ப்போம் ஒரு தாயினுடைய உள்ளத்தை. இந்த தாய்க்கு ஏற்கனவே முதுகுவலியினால் மருத்துவர் சொல்லியிருந்தார், எந்த விதமான கனமான பொருட்களை நீங்கள் எடுக்கக்கூடாது, படிகளில் ஏறும்போதும் இறங்கும் பொழுதும் மெதுவாகத்தான் செல்ல வேண்டும் என்ற பல்வகன அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார், அறிவுரைகளை. ஆனால் இந்த நேரத்திலே தன்னுடைய மகன் மேலிருந்து கீழே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை சிந்தித்து பார்க்கக்கூட நேரம் இல்லை. சத்தம் போட்டு பிற உதவியை நாடக்கூடிய நேரம் கிடையாது. அப்போது என்ன செய்கிறார் என்றால், என்னுடைய குழந்தை நான் காப்பாற்றி ஆக வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் அவருடைய இதயத்தில். அந்த பெண்ணுக்கு இரும்பு மனிதர் பட்டத்தையும் கொடுத்தார்கள் அந்த நாட்டிலே. எவ்வாறு என்னுடைய குழந்தை காப்பாற்ற வேண்டும் ஒரே எண்ணம் தான். ஆகையினாலே குழந்தை விரவிருக்கக்கூடிய அந்த திசையில் இருந்து தன்னுடைய கையை, இரு கையை விரித்து குழந்தையை தாங்கினார். கடவுளுடைய வல்லமையாலும் செயல்பாடாலும் எவ்விதமான இடர்பாடுகள், குறைபாடுகள் அடிபடாது தன்னுடைய குழந்தையை இரு கரத்திலும் தாங்கி அவரும் சற்று தரையில் சரிந்தாராம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இதுதான் தாய் அன்பு. தாயினுடைய மறுபேர் என்ன அப்படின்றால் பரிவு, இரக்கம், பாசம், விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், என்றுமே நிரந்தரமான மன்னிக்கக்கூடிய நிலைமைதான் தாய். தாயானவர் தனக்கு இருக்கோ இல்லையோ, தன்னுடன் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும் கூட இறங்கக்கூடியவர் தாயுள்ளம்.
தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு தொல்லை கஷ்டம் என்றால் இரவும் பகலும் தூங்காது தன்னுடைய நிலைமையை பார்க்காது அனுதினமும் பணி செய்யக்கூடிய பணிவிடை கொடுக்கக்கூடிய தாய் தான் நம்முடைய தாய் அவர்கள். அது யூத மதத்தில் சொல்லுவார்கள், எல்லாருக்கும் தெரிந்தது தான், தமிழ் படங்களில் எவ்வளோ பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கடவுளை பார்ப்பதற்காக நம் கொடுக்கப்பட்ட பூமியினுடைய தெய்வம் நம்முடைய தாய், காசு இருந்தால் எல்லாத்தையும் வாங்கலாம், யாரும் வாங்க முடியாதான், பார்த்துறீங்க இல்லையா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கிடலாம், அம்மா மட்டும் எவ்வளோ காசு ஒருத்தனை வாங்க முடியாது. அப்படிப்பட்ட கனிவு இரக்கம் பரிவு கொண்ட உள்ளம்தான் தாய் உள்ளம். அதனால்தான் நம்முடைய திருச்சபை நமக்கு அன்னை மரியாளை தாயாக கொடுத்து கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை என்றும் ஆசீர்வதித்து பாதுகாக்க நம்முடைய தாய் அன்னையை கொடுத்திருக்கிறார். முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், கடவுள் என்பவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க மட்டும்தான் இருக்கிறார். தொடக்க காலத்திலே பார்த்தோம், கடவுள் தண்டிக்கும் கடவுளாக அவர் அல்ல நம்முடைய கடவுள். நம்முடைய கடவுள் இரக்கம் நிறைந்தவர், வல்லமை மிக்கவர், என்றும் மாறாதவர், பரிவு கொண்டவர், மன்னிக்கக்கூடியவர், எல்லாரும் ஏற்றுக்கொண்டவர், பாவிகளை தேடி செல்லக்கூடியவர். புத்தாண்டு முதல் முதல் யாரு கொண்டாடுனது தெரியுமா, இந்த புதிய ஆண்டுக்குள்ளேயே இன்னைக்கு ஜனவரி மாதம் நம்மளாம் கொண்டாடுறோம் தானே, கொண்டாடுறோம் இல்லையா, கொண்டாடுறோம் இல்லையா. உலகத்தில் திருச்சபையில் முத முதல் யார், அது உலகத்தில் முத முதல் யார் புத்தாண்டை கொண்டாடுனது யாருக்கா தெரியுமா, நம்முடைய ஆதி பெற்றோர்கள். தொடக்குநிலை வாசிக்கப்பட்ட நமது ஆதி பெற்றோர்கள் தான் புத்தாண்டை கொண்டாடியதாக நினைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் கடவுள் படைக்கும் பொழுது அங்கு கஷ்டமோ துன்பம் வேதனை கிடையாது. ஆணும் பெண்ணுமாகத்தான் இருந்தார்கள், கணவன் மனைவியாக இல்லை, ஆணும் பெண்ணுமாகத்தான் இருந்தார்கள். என்னைக்கு தன்னுடைய அகங்காரத்தால் அவர்கள் தவறு செய்தார்களோ கடவுள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய தண்டனை என்னவென்றால், பாம்பை பார்த்து நீ மண்ணில் ஊர்ந்து செல்வாய், மண்ணை திம்பாய், மனிதன் உனக்கு எதிரியாகவாய் என்று சொல்லி சாபத்தை கொடுத்தார். பெண்ணை பார்த்து மகப்பேறு குழந்தை பாக்கியம் பெறும்பொழுது வேதனையுருவாய், ஆணை பார்த்து சொன்னார் நெத்தியின் வேர்வை நிலத்தை விட நீ கஷ்டப்படத்தான் ஆக வேண்டும் என்று. ஆக அந்த நிகழ்வு இருக்கிறது என்றால் ஆலயத்துக்கு வந்து என்ன பயன், கடவுளை இணைத்து என்ன பயன், அவர் தான் நமக்கு தண்டித்து விட்டாரே, நான் ஜபிக்கக்கூடிய ஜபத்தினுடைய பயன் என்ன? ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல, நமக்கெல்லாம் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை வழங்குவதால் தான் இங்கெல்லாம் நாம் கூடியிருக்கின்றோம். கடவுள் தாம் தவறு செய்யும் பொழுது ஒரு சில தண்டனைகளை கொடுத்தாலும் நிரந்தரமாக ஆசீர்வதித்து காக்கக்கூடியவர். அன்று காலங்களும் யுகங்களும் அறியாதிருந்த அந்த ஆண் பெண் என்றுக்கு தவறு செய்தார்களோ அன்றிலிருந்து அவர்கள் தாயும் தகப்பனாக குழந்தை பாக்கியத்தை பெற்றார்கள், வெக்கத்தை உணர்ந்தார்கள், புதிய ஆடை அணிந்தார்கள். யார் முத முதல் புதிய ஆடை அணிஞ்சது, நிறைய பேர் புதிய ஆடை போட்டுருக்கோமா இல்லையா, போட்டிருக்கிறோம். அன்னைக்குத்தான் அவங்க புத்தாண்டை கொண்டாடுதலாம் நினைத்துக் கொள்ளலாம். என்னைக்கு காலம் தோன்றியிருந்து எவராலும் சொல்ல முடியாது, காலங்களும் யுகங்களும் அவருடையன, கடவுளை சார்ந்தது. மனிதருடைய பார்வையிலே ஒரு நாளை நாம் கொண்டாடி நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தில் பிரியமானவர்களே, இந்த ஆண்டு மிகவும் மகிழ்ச்சியாக வெற்றிகரமான ஆண்டாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய தாயை நம்முடைய வாழ்க்கையில் முன்னிறுத்துவோம். அன்றைக்கு ஒரு பெண் ஏவாள் செய்த தவறினால் நஞ்சு என்ற ஒரு துன்பம் இந்த மண்ணில் ஊற்றப்பட்டது. உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று அன்னை மரியாள் அதே ஒரு பெண்ணானவர் கடவுளுக்குடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்ததால் நமக்கு மறுவாழ்வு கிறிஸ்து வழியாக கிடைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுடைய ரத்தத்தினால் நாம் அனைவரும் புதுவாழ்வு அடைந்திருக்கிறோம். ஆகையினாலே நாம் அனைவருக்கும் என்றுமே உறுதுணையாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தாய் மரியாள். காணா ஒரு திருமணத்தினிலே குறைபாடு ஏற்படும் பொழுது
அங்கு இருந்த புதுமண தம்பதியர்களோ பெற்றோர்களோ உறவினர்களோ அக்கம்பக்கத்தினரோ வந்து இயேசுவே இவர் இந்த நிகழ்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, ஏதாவது செய்யும் என்று கேட்கவில்லை. இயேசுவை முற்றிலும் அறிந்த பெற்றெடுத்த அன்னை மரியாள் மட்டும்தான் அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார். என்னுடைய நேரமும் காலம் வரவில்லை என்று சொன்னாலும் கூட தாய்க்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையே. ஆகையினாலே கடவுள் விருப்பம் இல்லை என்றாலும் கூட, கடவுள் தன்னுடைய பணியை செய்ய ஒதுக்கி காலம் தாழ்த்தினாலும் கூட அன்னை மரியாள் சென்று என்னுடைய பிள்ளைகளுக்கு இது தேவை என்று சொல்லி பரிந்துரைக்கக்கூடியவர் நம்முடைய தாய் மரியாள். ஆகையினாலே வரக்கூடிய காலங்களில் வெற்றி இருக்கலாம், துன்பமும் இருக்கலாம், மகிழ்ச்சி இருக்கலாம், கண்ணீரும் இருக்கலாம், உயர்வு இருக்கலாம், தாழ்வு இருக்கலாம், பயங்கொள்ள தேவையில்லை. எப்பொழுதெல்லாம் நம்முடைய மனங்கள் கஷ்டப்படுகிறதோ, வேதனைப்படுகிறதோ, அலைக்கழிக்கப்படுகிறதோ, இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மளை வெறுத்தாலும் கூட, இல்லை என்றாலும் கூட, நமக்காக பரிந்து பேசக்கூடிய தாய் மரியாள் நம்மளோடு இருக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இடையர்கள் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் இடையர்கள் வந்தாங்க, இயேசுவை பார்த்து வணங்கி அவர் போகும்பொழுது ஆண்டவரை அருமை சொல்லப்பட்டிருக்குது. கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள் இடையர்கள். ஆண்டவரை சந்தித்த பிற்பாடு, இடையர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், சமுதாயத்தில் வெறுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அழுக்கடைந்தவர்கள், இடையர்கள் பக்கத்தில் வரும்பொழுது மற்றவர்கள் விலகி செல்வார்கள், அந்த கஷ்டத்தை எல்லாம் வாழ்ந்து நொந்து கொண்டிருக்கக்கூடிய இடையர்கள், ஆண்டவரை கண்ட பிற்பாடு அவருடைய உள்ளமானது புகழ்ந்து போற்றி கொண்டே பாடி திரும்பி சென்றார்கள். இந்த நிகழ்வை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரை பார்க்கக்கூடிய நாம் அவருடைய திருவுடலையும் இரத்தத்தையும் வானக விருந்தாக நாம் பருகக்கூடிய நாம் நம்முடைய பணித்தலங்களில், நம்முடைய குடும்பங்களில், நாம் செல்லக்கூடிய இடங்களில் ஆண்டவரை போற்றி பாடி புகழ்ந்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். ஒன்றும் அறியாத ஆண்டரை தேடி வந்த இந்த இடையர்கள் வெளியே செல்லும் பொழுது, அதை விட்டு செல்லும் பொழுது வேற்று மனிதராக சென்றார்கள். உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும் பொழுது அதை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். இருப்பதை மட்டும்தான் பகிர்ந்து கொள்ள முடியும். வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருந்ததென்றால் அதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, தாய் என்றாலே அன்பு. இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் அதிக தேடக்கூடிய பொருள் எது தெரியுமா? இன்றைய உலகத்தில் மனிதர்களாக நாம் அதிகம் தினமும் தேடக்கூடிய ஒரு பொருள் எது? அன்பு மட்டும்தான். அதனால்தான் தாயானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த இயேசுவை கல்வாரியிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னார், இதோ உன் தாய் என்று நமக்கு தாரை பார்த்து அன்று கொடுத்தார். ஏனென்றால் அந்த உண்மையான மனிதர்கள் தேடக்கூடிய ஒரே பொருள் இந்த உலகத்தில் அன்பு மட்டும்தான். அந்த அன்பு எங்கே இருக்குன்னா அந்த தாய்கிட்ட இருக்குது. ஆகினாலே இது உன் தாய் என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அந்த தாய் இன்னைக்கு இருக்கிறாங்க நமக்கு. அது எப்படிப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் இந்த நாட்கள் முழுவதும் தாயின் வழியாக இயேசுகிட்ட போவோம். தாயின் வழியாக தந்தையை இறைவன்கிட்ட செல்லுவோம். தாயை முன்னிறுத்தி அவர் செய்யக்கூடிய எல்லா வகையான பரிந்துரைகளையும் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாள், இந்த வருடம் வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக இருக்கும். எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய வல்லமையை நம்முடைய தாய் பருந்து பேசி நம்ம கொடுப்பார்களே. அச்சம் கொள்ளாது, பயம் கொள்ளாது, இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற ஒரு அச்சத்தோடு பயத்தோடு நம்ம சொல்லாது. நான் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் இந்த ஆண்டை வெற்றி ஆண்டாக, ஆஸ்வதித்த ஆண்டாக நான் கொண்டாட முடியும். ஏனென்றால் எனக்கு துணையாக என் தாய் மரியாள் இருக்கிறார் என்ற உணர்வோடு நம்முடைய பயணத்தை இந்த புதிய ஆண்டை தொடங்கி ஆண்டோட வழியாக ஜெபிப்போமாக. ஆமீன்.